இன்றைக்கி 10ஆம் வகுப்பு ஒரு மதிப்பெண் வினாவிடை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 பார்த்துருக்கேன், இப்போ 3வது பார்க்க போகிறோம். வினா எண் 51, ஓடி களைத்தனர் தேடி அலைந்தனர். இப்போ ஓடுதல் தேடுதல் அப்படிங்கிறது வினை, வினைக்கு அடுத்து தொடர் வர்றதுனால இது வினையச்ச தொடர். 52, ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது எவ்வாறு அழைக்கப்படும்? அடுக்கு தொடர், ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர். வா வா வா, இதோட இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். ஒரு சொல் 3 தடவை வந்திருக்கு. 53. அடுத்து 54, திருவள்ளுவர் ஆண்டு யாது? திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 31. 55, உயற்றுபவர் பொருள் தருக. உயற்றுபவர்னா முயற்சிப்பவர். அடுத்து, உலக பொதுமறை எனப்படும் நூல் எது? திருக்குறள். திருவள்ளுவர் நாள் எது? தைத்திங்கள் 2ஆம் நாள். 58, கண்ணோட்டம் பொருள் தருக. கண்ணோட்டம் பொருள் வந்து இரக்கம். ஊழ் என்பதன் பொருள் தருக, முன்வினை. 60, தாளாண்மை என்பதன் பொருள் யாது? விடாமுயற்சி. அடுத்து 61, நச்சப்படாதவன் பொருள் தருக, பிறருக்கு உதவி செய்யாதவன். அடுத்தது, பூத்தொடுத்தல் கவிதையை எழுதியவர் யார்? இப்போ பூத்தொடுத்தல்ங்கிற கவிதையை எழுதினவங்க வந்து உமா மகேஸ்வரி. அடுத்தது, சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சிற்றிலக்கியம் 96. பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவங்களை உடையது? 10 பருவங்களை உடையது. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். குமரகுருபரின் காலம் எது? 17ஆம் நூற்றாண்டு. பிள்ளைத்தமிழுக்கு உரிய பொதுவான பருவங்கள் எத்தனை? பொதுவான பருவங்கள் 7. பண்டி பொருள் தருக, வயிறு. ஆடுக இலக்கண குறிப்பு தருக, வியங்கோல் வினைமுற்று. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயணம் எத்தனை படலங்களை கொண்டது? 118 படலங்களை கொண்டது. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் யாது? ராமாவதாரம். கங்கை படலத்தின் வேறு பேர் யாது? குகப்படலம். கங்கை படலத்தோட வேறு பேர் குகப்படலம். வெய்யோன் பொருள் தருக, வெய்யோன்னா பகலவன், சூரியன். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? பாரதியார். கம்பராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார்? வான்மீகி. திருக்கை வழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? கம்பர். சூரிய வம்சம், சாந்தகுமாரி ஆகிய புதினங்களை எழுதியவர் யார்? சா கந்தசாமி. ஓங்கு இரும்பரப்பின் பங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். எல் என்பதன் பொருள் தருக, எல் அப்படின்னா ஞாயிறு. கருப்பொருள்கள் எத்தனை வகைப்படும்? 13. ஓராண்டின் 6 கூறுகள் எவ்வாறு அழைப்பர்? ஓராண்டோட 6 கூறுகளை பெரும்பொழுது என அழைப்பர். ஒரு நாளின் 6 கூறுகளை எவ்வாறு அழைப்பர்? ஒரு நாளோட 6 கூறு சிறுபொழுது எனப்படும். கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். கேமல் பொருள் தருக, கயிறு, ஒட்டகம். ரெவல்யூஷன் பொருள் தருக, ரெவல்யூஷன்னா புரட்சி. எக்ஸிபிஷன் பொருள் யாது? பொருட்காட்சி. தமர் பொருள் தருக, உறவினர். சதாவதானி என்ற பெயர் பெற்றவர் யார்? செய்குதம்பி பாவலர். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். கேள்வியினான் இலக்கண குறிப்பு தருக, வினையால் அணையும் பெயர். திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்களை உடையது. திருவிளையாடல் புராணம் எத்தனை படலங்களை உடையது? 64 படலங்களை உடையது. கவரி பொருள் தருக, சாமரை. தார் பொருள் தருக, மாலை. முனிவு
பொருள் தருக. சினம். திருப்புகழ் பாடியவர் யார்? அருணகிரிநாதர். மாப்போ சிவஞானத்தின் இயற்பெயர் யாது? பெற்றவரிட்ட பெயர் ஞான பிரகாசம். சிலம்பு செல்வர் எனப்படுபவர் யார்? மாப்போ சிவஞானம். எனது போராட்டம் என்ற தன் வரலாற்று கட்டுரையை எழுதியவர் யார்? மாப்போ சிவஞானம்.